இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். முகேஷ் என்கிறவங்க மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளத்துக்கு தான் இருந்தாங்களாம், மருந்து கடை வைக்கன்னு ஆசை. மருந்து கடை வச்சா நான் டீ ஊழித்த மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதை நான் தாங்குவேன். ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம். இந்த ஜாய் டிவி ப்ரோக்ராமை யூடியூப்பில் தான் பார்ப்பாங்களாம். கத்தர் அற்புதமாக மருந்து கடை சொந்தமாக வைச்சு 1.5 வருஷம் ஆச்சு மருந்து கடை வச்சு. கத்தரே அதை நடத்துகிறாரு. ஹீலிங் மருந்து கடைன்னு அம்மா சொன்னாங்க, அதன்படி தான் நான் வச்சேன். வாங்குற எல்லாரும் ஹீலிங் ஆகுது. கத்தரை நாமா மகிமைப்படுவதான்னு எழுதியிருக்காங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். அலையலோய்யா. அந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அலையலோய்யா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஜாய் டிவி வந்ததுலேருந்து ஒளிபரப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அது ஒளிபரப்பப்படுவதற்கு உங்களுடைய ஜெப உதவி தேவை. அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதியாரான ஜபம் நடைபெற்று வருகிறது. 1ஆம் தேதி தோறும் ஜாய் டிவி யூடியூப்பில் ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த அந்தந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த துதியார நடக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் பேசி நடத்துகிற ஒரு காரியம். எப்படி ஆபிரகாம் பார்த்து ஈசாக்கு கேட்டானோ அதே மாதிரி தான் நான் கேட்டேன். பணத்துக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஈசாக்கு கேட்டான்ல, தகப்பனே கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆடுங்கப்பா. நம்ம சுற்றி பார்த்துருக்கணும். நான் இப்போ அப்படி தான் பார்ப்பேன். சில வெளில ஆண்டவரே யார் மூலமாவது கொடுத்து அனுப்பிட மாட்டிங்களா? கிழக்கிருந்து மேற்கிருந்து வடக்கிருந்து தெற்கிருந்து ஒவ்வொரு நாளும் செபிக்காதனாலே கிடையாது. ஜெபமும் விசுவாசமும் தான் கத்தந்த தேவையில் சந்திக்க வைக்கிறது. யாற்ற ஆண்டவர் பேசுகிறாரோ அவங்க தான் கொடுக்குறாங்க. அலையிலோ எல்லாரும் அல்ல. எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்களோட பேசுகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் உன்னே ஒன்று உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? மனந்திறந்து இது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் புரோஜனமாக இருந்தால், அந்த தேவ செய்தி புரோஜனமாக இருந்தால், இந்த ஊழியத்தை உங்களால் முடிஞ்ச காணிக்கையினாலும் ஜெப உதவினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் தொடர்ந்து இந்த தேவ செய்தி வெளிவரும். அதுபோல் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுறோம். அது உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கொரியரில் கூட அனுப்புவோம். அதற்கு ஆவியானவர் உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதை அனுப்புனா போதுமானது. அது 14 வருஷமாக விசுவாசத்தில் அந்த புக்கு வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இத்தனை ஆயிரங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே? சோம் பண்ணுவேன். ஒரு குழு ஜபிப்போம். ஆண்டவர் எங்கிட்ட இருந்தாவது என்ன செய்வார்? கொண்டு வருவார். அல்லேலூயா. அநேகர் ஜிபே கேட்டீங்க. ஜிபே இனிமேல் டிவியில் நாங்கள் போடுவோம். இந்த மாதத்துலேருந்து நீங்கள் அதுக்கு கூட என்ன செய்யலாம்? உங்கள் ஃபோனில் இருந்து பண்ணலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு பைசாவும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பயன்படுகிறது. அல்லேலூயா. அன்றைய தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வச்சுருக்குறோம். இந்த பூமியில் ஒன்றில்லாட்டா கூட பரவாயில்ல. ஜனங்களை ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார். நான் சொல்லுவேன், எனக்கு இந்த பூமியில் ஜனங்கள் தான் என்னுடைய இறுதித்து நிருபங்களாக இருக்கிறாங்க. பொக்கிஷத்தை நான் எங்கே சேர்த்து வச்சுருக்கேன்? பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கேன். அப்போ அவர் சொன்னார், எங்களை மாதிரி நொறுக்கப்பட்டவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, கஷ்டம் உள்ளவங்களுக்கு உங்களுடைய செய்தி ரொம்ப ஆறுதலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் இப்படி எத்தனையோ பேர் என்ன மாதிரியா ஏமாற்றப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, சாத்தானால் சோதிக்கப்பட்டு, வியாதினால், பலவீனத்தினால் கஷ்டப்படுறாங்க. உங்களுடைய நீங்கள் கொடுக்குற அந்த தேவ செய்தி எங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்குள்ள ஊன்ற கட்டுகிறது, ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்புது அப்படின்னாங்க. இந்த நல்ல வேலைக்கு உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனார் அசைவாடுவீராக. தேவ மகிமை ஓடுவதாக, தேவ பிரசனம் ஓடுவதாக. இதை பார்க்குற ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நீதியார் உள்ளத்தை திறந்தது போல கத்த திறப்பீராக. ஓராகா தூகா ரேகா ஷே ஓராவா தீகா ராபா தீகா லாபா ராபா ரேகா ஷே. ஒரு நாளை தினத்தை குறித்து கவலைப்படுகிற மகளே, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிற மகளே, கவலைப்படாத. நாளை தினம் உனக்குரியதில்லை. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அல்லேலூயா. எதிர்காலம் உன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன் பிள்ளையுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஐயோ, என் மகளை கட்டி கொடுத்த இடத்துல சரியில்லை, ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க, தினோ என்ன செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. அல்ல புருஷ அவளுடைய மருமகனும் அம்மா அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு என் மகளை நோக்கடிக்கிறாரு, பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என் ஜனத்தின் சிறையிருப்பை இப்போதே திருப்புகிறேங்கிறார். அல்லேலூயா. காதாக அலாவாரவா. இன்றைய ரட்சினால் இதுவே அணுக்கிற காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மாற்றுவேன், சிறையிருப்பை மாற்றுவேன். நீ கண்ணீரோடு விதைச்சதெல்லாம் கம்பீரமாக அடுப்பா என்று சொல்வதற்கா நன்றி. ஒரு அகலிகா ரபா ஷேக்கா அகலாபா ரபா. வர வேண்டிய அரியர் படம் வரலை, பென்ஷன் வரலை, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் ரெண்டை வரப்பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ரெட்டிப்பா நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்வதற்கா நன்றி. தேவ பிரசன்னம் மூடட்டும். இல்லை லோய்யா, இல்லை லோய்யா. உடம்பெல்லாம் வலி, நீங்கள் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க. இல்லை லோய்யா. ஆனால் எந்த கோளாறு இல்லைன்ட்டாங்க. இது சத்துரு போராட்டம், இது சாத்தானுடைய போராட்டம். நசரா ஏசு நாமத்தை நீங்கி போவதாக. தேவ செய்திய கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதி. ஏசு நாமத்தை பிதாவே ஆமென். செய்தியுடைய தலைப்பு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. எனக்கு விருப்பம் உண்டு, நீ நல்லாரு, நீ சுகமாகு, நீ விடுதலை பெற்றுக்கொள், நீ ஆசீர்வாதமாயிரு எப்படின்னு ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பத்தியா. இவ்வளோ நம்ம ஆண்டவர் நல்லவர். 3 யோவானில் எழுதப்பட்டிருக்குது 1, 2. பிரியமானவடே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்ம சுகமாயிருப்பது தேவ சித்தம், நம்ம நல்லா இருப்பது தேவ சித்தம். இந்த சிறியில் எவரும் கெட்டு போவது தேவ சித்தமே அல்ல. கெட்டு போனதை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளுக்காகத்தான் அவர் வந்தார். அல்லே லோய்யா. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்திருந்தோம். இழந்து போன அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள, அந்த ரட்சிப்பின் மகிமையை பெற்றுக்கொள்ள இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் உண்மை. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். அவரிடத்துல வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லையா. என்ன அருமையான ஆண்டவர். இன்னைக்கு நம்ம நம்பின மனிதர்கள், நம்ம நம்பின உறவுகள் என் முகத்துல முடியாத போ, நானும் ஜத்தால் முகத்தில் முழிக்க மாட்டேன் இப்படி சொல்கிற ஜனங்கள் தான் நிறையா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம் ஆகு, நீ நல்லா இரு. ஆண்டவுடைய பார்வையில் மரணங்கூட நித்திர போல இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டா, அதிகமாக தூங்கிட்டா, ஏ உயிர் இருக்கான்னு பாரு, இல்லை மூச்சு இருக்கான்னு பாரு, இப்பெல்லாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அல்லே லோய்யா. ராகாதாக நம்ம பலம் உள்ளவர்களுக்காயிலும் பலம் இல்லாதவர்களுக்காயும் அவர் உதவி செய்வது ரொம்ப லேசான காரியம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:40 இப்படி சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. ஒரு ஆண்டவர் கலிலேயா முழுவதும் போய் ஊழியம் செஞ்சுட்டு வர்றாரு. தெக்கப்போலியா நாடு, கானானு, இப்படி நசரேத்து, இப்படி எல்லா ஊர்களையும் அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு வர்றாரு. எல்லா நாடுகளையும் வரும்போது ஒருத்தர் வர்றான். இடையில கலிலேயாவிலேருந்து ஒரு வரும்போது வர்றான். அவருக்கு முன்பாக வந்து முழங்காற்படுகிறான். அவன் குஷ்டரோகி. குஷ்டரோகியை சுகமாக்க எந்த டாக்டராலும் முடியாது. உலகத்தில் பிரசித்தி பாட்டு அமெரிக்கா டாக்டராலும் குணமாக்க முடியாது, ஆஸ்திரேலியா டாக்டராலும் குணமாக்க முடியாது. ஆனால் நம்மளை உண்டாக்கின தேவ சாயலாக நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தான் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு வாகன ரிப்பேர்னா வாகன கடைக்கு தான் போகணும். டூ வீலர் ரிப்பேர்னா டூ வீலர் கடையில் தான் என்ன செய்ய நம்ம போய் சரி பண்ண முடியும். பலசர் கடையில் கொண்டு போய் இந்த வண்டியை சரி பண்ணுங்கன்னா நம்மளை கீழே மேலேயும் பார்ப்பாங்க. சரியான லூஸ் அப்படிம்பாங்க. என்னம்மா போட்டிருக்கு, பலசர் ஸ்டோர்னு போட்டிருக்கு. இங்கே வந்தால் வண்டி பார்க்க சொல்லுவேன், கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. இது போல நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் போது சரீரத்தில் ஒரு பிரச்சனையா, வியாதியா, பலவீனமா, வாழ்க்கையில் போராட்டமா, கஷ்டமா, நஷ்டமா, சாபமா, பாவமா, ரோகமா, எதுவாக இருந்தாலும் நம்மை உண்டாக்கின மனுக்குலத்தை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர், மனிதனை அவர் சாயலாக உண்டாக்கிறார்னு பார்க்குறோம். அவர் சாயலாக நம்ம உண்டாக்கப்பட்டதுனால அவர்கிட்ட தான் பிரச்சனையை கொண்டு வரணும். குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஆனால் அவன் கரெக்டாக வந்துட்டான். ஆண்டோர் சமூகத்தில் வந்து என்ன பண்ணுறான்? முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே என்னை உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும், ஆண்டவர் போப்பா எனக்கு இஷ்டம் இல்லைப்பா நீ குஷ்டராகமாக இருன்னு சொல்லி அனுப்புனாரா? இல்லவே இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் குஷ்டரோகிலாம் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். ஏசு இருந்த காலத்துலலாம், ஏசு இந்த உலகத்துக்கு வந்த பிறகும் சரி, வரும் முன்பும் சரி, ஏசு 33 ஆண்டு அந்த பூமியில் இருந்தார். அதில் 3 வருஷம்தான் நன்மை செய்கிற வரை ஊழியம் செஞ்சு சுற்றி திரிந்தார். அதுக்கப்புறம் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்த சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டார். 40 நாளைக்கு மேலே எல்லா சீசனுக்கும் காட்சி கொடுத்தார். அப்புறம் ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொண்டது என்று பார்க்குறோம். எப்படி ஒரு மேகம் எடுத்துக்கொண்டதோ அதே மேகத்தில் அவர் திரும்ப வரப்போகிறார். நம்ம வருகைக்குத்தான் நம்ம காத்திருக்கணும். அவர் நியாயத்திற்கு தான் நம்ம காத்திருக்கணும். நியாயந்திருக்கத்தான் வரப்போகிறாரு. ரட்சகராய் வந்து 2024 ஆண்டு ஆயிடுச்சு. இனிமேல் நியாயாதிபதியாக வரப்போகிறார், ஜட்ஜாக வரப்போகிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவரிடம் உங்கள் பிரச்சனையை கொண்டு வாங்க. அவருக்கு சித்தம் உண்டு, தீக்கிறதுக்கு சித்தம் உண்டு. நிறைய பேர் என்கிட்ட தேவசித்தம் எனக்கு சொல்லுங்கள், தேவசித்தம் என்ன? கடன் ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கடனாக இருக்குமா, அடைக்கவே முடியலம்மா, 5 லட்சம் கடனுக்கு எவ்வளவு நான் வட்டி கட்டுறதுமா, 5 வட்டி உன்னை யாருமா வாங்க சொன்னான்னு கேட்டேன். 5 வட்டினா பாருங்களேன். என்ன செய்யணுமா? பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறக்குள்ளே நீங்கள் பேச வேண்டியதானம்மா, எதுக்கு? இல்லை ஒன்றும் மாப்பிள்ளை வரலை அப்படின்னா உன் பிள்ளை வீட்டில் இருக்கிறதே நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சுட்டு நீ சாகணுங்கிறியது தேவையா உனக்கு? நான் என் பிள்ளை சாக போகிறோம், கல்யாணம் முடிச்சு கொடுத்தவளை ஏன் சாகடிக்க நினைக்கிற? சத்தம் போட்டேன் நான். நீ கடனோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீ கடனின்றி வாழ்வதுதான் தேவ சித்தம். கடன் வாங்கினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டேம்மா அப்படின்னாங்க. இனி கடன் வாங்க மாட்டேன்னு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணு. ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் இதில் எழுதப்பட்டிருக்குது. நீயோ கடன் வாங்க மாட்டாய். 14, 15 படித்து பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, மீறிட்டீங்க. உன்னிடத்தில் இருக்கிறது என்ன, அதை வச்சு தான் கடன் அடைக்கணும். நான் வீடை விற்றுட்டு எங்கம்மா போவேன்? விற்று தான் அடைக்கணும், வேறு வழி இல்லை. வாங்கிட்டீங்கல்ல. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எப்படி விற்கிறதுனா? அலே லோயா. ஒருத்தர் இப்படி போன் அடித்தாங்க, என் வீடை சப்தி பண்ண வர்றாங்க. ஒரு சகோதரி கோர்ட்டுக்கே சாவி போயிடுச்சு, வட்டி மேலே வட்டி வாங்கி சாவி இப்படின்னு போயிட்டாங்க. இவங்க பின் கேட்டை திறந்து உள்ளே இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் மறைந்து? சொல்லுங்கள் பாப்பா. இல்லைம்மா நாங்கள் நிறைய கட்டிட்டோம் வாங்கினோம் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில், ஆனால் நாங்கள் வாங்கினதை விட அதிகமாக வட்டி கட்டியிருக்கோம் அப்படின்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் அறியாமல். இத்தனைக்கும் அப்படி செஞ்சது ஒரு டாக்டர் தான். பாருங்க, படித்தவங்களுக்கும் பாருங்களேன் எப்படிலாம் புத்தி போகுதுன்னு. ஆனால் கிறிஸ்தவங்க எது ரசிக்கப்படாதவங்கன்னா நான் வருத்தப்பட மாட்டேன். ரசிக்கப்பட்டவங்க கடன் வாங்குறாங்க. அப்படி வாங்கக்கூடாது. நீங்கள் கடனோடு இருப்பது தேவ சித்தல்ல. சரி, இந்த மனிதன், இந்த குஷ்டரோகி, குஷ்டரோகம் உள்ள மனிதன், குஷ்டரோகத்திலே சாவது மரண பரியந்தான் அவன் அப்படியே இருந்து மறிப்பது தேவ சித்தல்ல. ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டுப்பா, சுத்தமாகுப்பா என்று சொல்லி அவனை தொட்டார். அவ்வளோதான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொடுகிறார். தீராத வியாதி, உங்கள் அம்மாவுக்கு வந்த வியாதி, உங்கள் அப்பாவுக்கு வந்த வியாதி உங்களுக்கு வந்துருச்சா? எங்கள் அம்மாவுக்கு சுகருங்க, எங்கள் அப்பாவுக்கு சுகருங்க, எனக்கு வந்துருச்சு அப்படி சொல்கிறீங்களா? அந்த சாபத்தை கர்த்தர் முறிக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனு சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தென்று விடுதலையாக்கினார். வெளிப்படை 22:3 சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இல்லை. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவன் தான் ஆண்டவர். சகரியா 8:13 அப்படிதான் சொல்லுது. நீங்கள் எப்படி புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தீங்களோ அப்படியே உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் இறங்குவார். அவர் மகா இரக்கமுள்ளவர். சரி, நம்ம முதலாவதாக நம்ம சரீரத்தில் சுகமாய் பலனாய் நீண்ட ஆயுளாய் இருப்பது தேவ சித்தம். ரெண்டாவதாக 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நான் கொரோனா நேரம் ஒரு இதில் ஒரு பத்திரிக்கையில் வாசித்தேன். 875 கோடியோ என்னமோ, சற்று மறந்துருப்பேன், ஆனால் 800 கோடிக்கு மேலே ஜனத்தொகை. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம், எல்லாரும் பரலோகராஜ்யம் வருவது தேவ சித்தம், அவர் அண்டிக்கொள்வது தேவ சித்தம், அவருக்கு சீசியாக மாற்றுவது தேவ சித்தம், எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அவங்க என்னத்தவங்க ரட்சிக்கப்படுவாங்க? அவன் பயங்கர குடிகாரன், ஒரு இமைப்பொழுது குடியை விட முடியும். எத்தனை குடிகாரில் ஆண்டு ரட்சித்து அபிஷேகத்தினைக்கு பெரிய ஊழியக்காரா மாற்றிருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியும், உங்கள் கணவனை மாற்ற முடியும், உங்கள் பெற்றோரை மாற்ற முடியும். அவங்க பரிசுத்த வாழ்வு வாழ்வுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. சரி, அவங்க ரட்சிக்கப்படுவது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அடுத்து மத்தேயு 18:14 யார் கெட்டுப்போவது தேவ சித்தம் அல்ல என்பதை மறந்து போயிடக்கூடாது. எல்லாரும் கெட்டுப்போவது தேவ சித்தம் அல்ல. அப்போ எல்லாரும் பாதுகாக்கப்படுவது, ரட்சிக்கப்படுவது, எல்லாரும் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிப்பது தேவ சித்தம். பிலிப்பியர் 2:13 சொல்லு, தேவன் தாமே தமது தயவுள்ள சித்தத்தின்படி எண்ணங்களையும் செயல்களை உங்களை உண்டாக்குறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஜெபிக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு விருப்பத்தை உண்டாக்குவார். நான் இத்தனை முறை பார்த்துருக்கேன். நமக்கு மனிதனுக்கு 1000 சிந்தனைகள் இருக்கும், 1000 தேவைகள் இருக்கும், 1000 வார்த்தையை மாறி மாறி பேசுவான். ஆனால் தேவ சமூகத்தில் இங்கே ஜெபம் பண்ணுங்களேன், தேவன் தாமே தமது தயவுள்ள சித்தத்தின்படி எண்ணங்களை செயல்களை உங்களை உண்டாக்குறவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உங்கள் நினைவை தாங்கப்பா, உங்கள் செயல்களை தாங்கப்பா, உங்கள் பேச்சை நான் பேசணும், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, அவிசுவாசம் பேசக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் உண்மையை உலவைகளோ, ஒழுக்கம் உலவிலவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உலவைகளோ, கற்புலவைகள் எவைகளோ அவைகளையே சிந்திக்க வேண்டும். அதுதான் தேவ சித்தம். நம்ம சிந்தனை தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையில் சிந்தனையாக இருக்கணும். ஏன்னா சிந்தனை எப்படி இருக்கோ அப்போதான் அவங்க அப்படிதான் இருக்க போகிறாங்க. இருதயத்து நிறைவினால் அவனுடைய வாயே பேசும். நம்ம இருதயம் நல்லதாக இருந்தால் நல்லதை நம்ம எடுத்து சொல்லுவோம், கெட்டதாக இருந்தால் கெட்டதத்தம் பேசுவோம். நம்ம இருதயம் தேவன் தங்குகிற வாசஸ்தலமாய் மாற வேண்டும், பரிசுத்தாவில் தங்குகிற வாசஸ்தலமாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நல்ல தூய்மையான சிந்தனைகளை தருவார். வரப்போகிற காரியங்களை நம்ம மனசில் போடுவார். ஏன்னா வரப்போகிற இதை என்னிடத்துல கேளுங்கள், என் கரத்தின்கிரியில் கட்டளிடுங்கள்னு சொல்கிறார். சரி, தேவன் தமது தயவுள்ள சித்தப்படி எண்ணங்களை செயல்களையும் உண்டாக்குறவராக இருக்கிறார். அடுத்து 1 பேதுரு 3:17 தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடணுவிப்பதே மேல். நம்ம நன்மை செய்து பாடணுவிப்பதை ஆண்டவர் பிரீதியாக என்றார். தீமை செஞ்சு பாடணுக்கினால தீமைக்கு தீமை நமக்கு வரத்தான் செய்யும், இல்லையா? தீமை செய்வர்களுக்கு தீமை தான் கிடைக்கும், நன்மை செய்வர்களுக்கு நன்மை நிச்சயம் நிச்சயம் கிடைக்கும். அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் நன்மை செய்கிறோம் ஆனால் தீமை எங்களுக்கு நிறைய செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, தீமையை நன்மையினால் வெல்லுன்று. தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்து பாடுகள் அணிவிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா அவரோடைய கூட நம்ம பாடுபட்டால் அவருடைய கூட ஆளுகை செய்வோம். இவ்விதமான பாடுகளை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கன்னு இருக்கு பைபிளில். சிலுவை மரண பரியந்த இயேசு தம்மை தாழ்த்தினார். நீங்களான அப்படிதான் தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பெரிய விருந்தொன்றை நமக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்ம பாத்திரம் நிரம்பி வழியேற்றோம். அபிஷேகத்தினால, வல்லமையினால, மகிமையினால, தேவ வார்த்தையினால நிரம்பி வெளியேற்றோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். 1 யோவான் 5:14 எதையால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் நாம் அவ்விடத்துல கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்பதையும் அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? ஜெபத்தில் தேவ சித்தம். பிறகு ஆண்டவர் நமக்காக மரிக்கும் முன்பு கெச்சமனே தோட்டத்தில் எப்படி ஜெபிக்கிறாரு? லூக்கா 22:42 இயேசு, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டு, ஆகில என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீ கேட்டுன்னு சொல்கிறாரு. அப்போ இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, ஜெபத்தில் என் நாமத்தில் எதை கேட்டால் குமாரன் பிதா அதை மகிமைப்படும்படி அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் யோவான் 14:13-14 எழுதி வைத்திருக்கிறார். உண்மைதான். ஆனாலும் அவருக்கு சித்தமானால், அவர் சித்தப்படி ஜெபிச்சா நமக்கு பூரண சமாதான உள்ளத்தை நிரப்பும். சரி, ஆண்டவர் சித்தமில்லைன்னு விட்டுறலாம், அது நடக்கலைன்னா. ஆனால் தாருன்னு போராடிட்டு அதுக்கப்புறம் அது அது ஆப்போசிட்டாக ஒரு விலை நடக்குதுன்னா, ஜெபத்துக்கு மாறா நடக்குதுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கணும். சரி, உங்களுக்கு சித்தமில்லைன்னு விட்டுறணும். அது விசுவாசத்தை விட்டு பின்வாங்கக்கூடாது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கக்கூடாது. எத்தனையோ பேர் இந்த கடைசி நாட்களில் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, சபை கூடி வருதுல விட்டுருக்காங்க. ஆன்லைனில் நாங்கள் நிறையா செய்தி கேட்குறோன்றாங்க. கொரோனா வந்துடுச்சு. சில கணக்கெடுப்பு சொல்லுது 40% பேர் இன்னும் பழையபடி ஆலயத்துக்கே வரலைன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எழுப்புதல் வருது, ஒரு பக்கம் ஆண்டவர் வீட்டுக்கு பின்வாங்குகிற காலம் இருக்குது. நீங்களும் நானும் ஆத்துமை ஈடேற முன்னேறி வரணும். சத்தியத்தை அறியணும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் இருக்கு. சரி, அப்போ ஜெபத்தில் தேவ சித்தம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பாடுகளை அனுபவிக்கிறதுனால வருகிற மேன்மையை நம்ம அனுபவிப்பது தேவ சித்தமாக இருக்கிறது. எல்லாம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தப்படியே நம்ம நினைவுகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் மாற்றுவது தேவ சித்தமாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறோம் 1 Thessalonians 4:3, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதுதான் தேவ சித்தம். பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் இருக்கு. நீங்கள் நானும் பரிசுத்த வாழ்வுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் பரிசுத்தராகவே உங்கள் சொல் செயல் நடத்த எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். நிருபங்களில் பவுல் எழுதுகிறார். ஆகவே நீங்கள் நானும் பரிசுத்தமான வாழ்வு நம்ம ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற தேவன் தீமையை பாராத சுத்த கண்ணர். அவர் ஒருவரே பரிசுத்தர். சேருபீர்கள் மத்தியில் நீ பரிசுத்தர் 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 என்று 24 மூப்பரும் தங்கள் கிரீடங்களை அவருக்கு முன்பாக வைத்து துதித்து கொண்டிருக்கிறார். கோடான கோடி தேவ தூதர்கள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்பத்திசேஷம் 19:1 அதை சொல்லுகிறது. சரி, அடுத்து நம்ம எது தேவ சித்தம்னு பார்த்தா, தானியேல் புத்தகம் 4:17, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் இப்போ எல்லாருடைய பார்வைக்கும் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அதிகம் பேராக கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. தானியேல் 2:21 நினைக்கிறேன். ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே தானியேல் 4:17 உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். தமக்கு சித்தமானவர்களுக்கு தான் ராஜ்யத்தை கொடுப்பார், ஆளுகையை கொடுப்பார், பதவியை கொடுப்பார், பட்டங்களை கொடுப்பார். நம்ம இந்த வசனத்தை வச்சு தான் ஜெபிக்கணும். அதில் ஒரு வசனம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். மனுஷரில் தாழ்ந்தவனையும் அது மேல் அதிகாரியாக்குறார். ரொம்ப தாழ்த்தப்படுறாங்களா, அவங்கள அதிகாரியாக உயர்த்த போகிறாரு. அப்படி ஆக்குவது தேவ சித்தமாக இருக்கிறது. ராஜாக்கள் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது, காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுவது தேவ சித்தமாக இருக்கிறது. தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம், மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக, அதிகாரிகளுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அடுத்து நம்ம இங்கே பார்க்குறோம், ஊழியத்தில் நம்ம தேவ சித்தம் செய்ய வேண்டும். 13 அப்போஸ்தலர் 22, அதேபோல் அப்போஸ்தலர் 9:6 சொல்லுகிறது, தாவீதை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தி, அதாவது சவுலை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துறாரு. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். ஊழியத்தில் தெய்வ சித்தம் செய்யணும். ஆண்டவர் சுவிசேஷத்துக்கு அழைச்சிருந்தா சுவிசேஷத்தில் நில்லுங்க, மெய்ப்பெண்ணுக்கு போகாதீங்க, ஆடில் சிதறடிக்கப்பட்டோம். மெய்ப்பெண்ணுக்கு அழைக்கப்பட்டிருந்தால் அந்த மெய்ப்பெண் ஊழியத்தை செய்யுங்க. ஸ்பெஷலாக தீர்க்க தரிசன ஊழியம் வச்சுருக்காரு, அதை செய்யுங்க. அல்லேலூயா. போதக ஊழியம், சிலருக்கு ஆண்டவர் 5 ஊழியத்தையும் கொடுப்பாரு, சிலருக்கு 2 talent 3 talent தருவார், 5ஐயும் தருவார் சிலருக்கு, இல்லையா? அது நமக்கு ஆண்டு நம்ம ஜோமணி பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க செய்கிறாங்க, நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சு எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கி சாப்பாடு கூட இல்லாமல் அலைகிறாங்க. தேவையில்லை, மற்றோடைய அஸ்திபாரத்து மேலே போடக்கூடாது. தேவனுக்கு சித்தமான ஊழியத்தை நம்ம செய்யணும். அப்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். மற்றவர்களுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி தான் என்ன செய்ய ஆண்டவரே? ஒவ்வொரு நாள் அவர் குரல் அதிகாலை எழும்பி கேளுங்க. அதிகாலையும் தேடுகிறவன் கண்டடைகிறான்னு பார்க்குறோம். அதிகாலை அவரை தேடுங்க. பாருங்கள், பவுல் ஆண்டவர் சவுலாக இருக்கும்போது சந்தித்தார். சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது கடினமா? ஒரு ஒளி வந்து பிரகாசிக்குது, கண்ணே குருடாய்க்குச்சு அந்த ஒளி. எல்லாரும் அந்த ஒளியை பார்த்தாங்க. இவர் என்ன செஞ்ச, இவரோட ஆண்டவர் பேசுகிறத கேட்டாங்க. நம்ம பார்க்குறோம். உடனே அவன், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? பார்த்தீங்களா, அவர் சொன்னார், எருசலேம் போ, அனனியாங்கிறவ வருவான், அவன் தலையில் கை வைப்பான், நீ சுகமாக பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுவ, உன்னை ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புற ஜாதிகளுக்கு என் நாமத்தை சொல்லும்படி உன்னை தெரிந்தெடுத்தே, என் நாமத்து நிமித்த நீ இவ்வளவாய் பாடுகளை பட வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாடுபட்டாரா? பாடுபட்டார். ராஜாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டாங்க. புறஜாதி ரட்சிக்கப்பட்டாங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசிரியப்பட்டாங்களா? மனம் திரும்பினார்களா? பேர் கிறிஸ்தவங்களா மனம் திரும்பினாங்களா? திரும்பினாங்க. ஆகவே நம்ம எதை கேட்டால் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படணும். அப்பொழுது நம்ம பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ராகாதி காராபாரி கசாபால், எனக்கு சித்தம் உண்டு. சுத்தமாக நம்ம சரீரத்தில் சுகமாக இருப்பது, பொருளாதாரத்தில் செழிப்பாக இருப்பது, நீண்ட ஆயுளாக இருப்பது தேவ சித்தம். அடுத்து பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராகாதி கலாபராவா, அன்பாக இருப்பது தேவ சித்தம். அல்லேலூயா. ரகாதி கரவா ஷேக்காதா கரவடி கந்தலவரவா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரகதிகரபா, நம்ம பாடுகள் அனுபவிப்பது தேவ சித்தம். அப்போ தான் நமக்கு ஆளுகை கிடைக்கும். ஹல்லேலூயா. ரஹலி கதகரபா ஷே. எல்லா மனசும் ரசிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கிறது. ஊழியத்தை அவர் சித்தப்படி செய்வது தேவ சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரஹாதி கராபாரிக்க. அழுதுகிட்டு இந்த டிவி பெட்டிமையில் உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் உங்கள் முகத்தில் வடிகிற கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9443930850. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850. ஆசீர்வதிப்பாராக.